السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கணியத்திற்குரிய எல்லா வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான நல்ல ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனை என்றால் என்ன, மனித வாழ்க்கையில் பிரார்த்தனையின் பங்கு என்பது எந்த அளவிற்கு இரண்டர கலந்திருக்கிறது, இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறது, இந்த பிரார்த்தனையில் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன என்பது பற்றி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இரண்டு ஜும்மாக்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பிரார்த்தனை தொடர்பாக மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அவற்றை பற்றிய தெளிவு பெற வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் மக்களுக்கு வருகின்றன என்று சொன்னால், மார்க்கத்தை சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இது போன்ற சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே மார்க்கம் என்ற பெயரால் பரப்பி வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவற்றிற்கு மார்க்கத்தின் அடிப்படையாக விளங்கக்கூடிய திருக்குறானிலும் திருக்குறானுக்கு முரண்படாத ஹதீஸ்களிலும் ஆதாரம் இருக்கின்றனவா, அப்படி செய்வது நபி வழியா இறை கட்டளையா என்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அப்படி என்னவெல்லாம் பிரார்த்தனை தொடர்பாக மக்களுக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன, எந்தெந்த விஷயங்களிலே தெளிவு பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்று தேடி பார்க்கும் பொழுது, குர்ஆனோடு தொடர்புடைய துஆ சம்பந்தமான சில சந்தேகங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனோடு தொடர்புடைய துஆ பற்றிய சந்தேகங்கள் என்னவென்று பார்த்தால், குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவுடன் யார் ஒரு பிரார்த்தனையை செய்கிறாரோ உடனே அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவான், அப்படி மக்களுக்கு மத்தியிலே ஒரு வழக்கம் ஒரு நடைமுறை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே அப்படி ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானா? குர்ஆன் ஓதி முடிச்ச உடனே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவுடன் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் மக்களிடத்தில் வந்தது என்று சொன்னால், சில ஹதீஸ்களை மார்க்க அறிஞர்கள் ஆதாரமாக சொல்லி இப்படி இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எனவே குர்ஆனை முழுமையாக மோதி ஓதி முடித்தவுடன் கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும், எனவே துஆ செய்ய வேண்டும். இதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, அந்த செய்தியை மார்க்க ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது, தப்ரானி அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புத்தகம் 18வது பாகம் 259வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், திருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி வருகிறது. கடமையான தொழுகையை முடித்த பிறகு கேட்கப்படும் துவாவும், குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர் அதை முடித்தவுடன் கேட்கப்படும் துவாவையும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரித்து விடுகிறான் என்ற கருத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் பலமுறை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம், திருக்குறான் ஒன்று மட்டும்தான் எந்த விதமான ஆய்வுகளுக்கும் உட்படுத்தாமல் ஏற்க தகுதியானது, ஹதீஸ்களை பொறுத்தவரை அவற்றிற்குள்ள தரத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில தான் அவற்றை ஏற்பதா மறுப்பதாங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரணும். அந்த வகையில கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவாவும் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவுடன் கேட்கப்படக்கூடிய துவாவும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அது மறுக்கப்படாது அப்படிங்கிற கருத்துல வரக்கூடிய தப்ரானியில் இடம்பெறக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்தவரை, இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய தொடர்ல மூன்றாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய
அப்துல் ஹுமைத் இப்னு சுலைமான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர். இவரை பற்றி இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் தபரானி அவர்களை சொல்லுகிறார்கள், இவர் பலகீனமான அறிவிப்பாளர். பலகீனம் பொதுவா சொன்னாலும் பல காரணங்கள், ஞாபக சக்தி குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள், யார் என்றே அடையாளம் காணப்படாத நபராக இருப்பார், எந்த காலத்துல வாழ்றாரு, இவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸுகளை கேட்டார், இவருடைய தந்தை யார், இப்படிப்பட்ட அவரை பற்றிய எந்த விதமான குறிப்புகளும் கிடைத்திருக்காது, அல்லது நினைவாற்றல் குறைவுள்ளவராக இருப்பார், அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லாத செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னதான முட்டு கட்டி சொல்லக்கூடியவராக இருப்பார், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆரோக்கியமா இருந்திருப்பாரு, அப்ப சொன்ன செய்திகள் எல்லாம் சரியாக இருக்கும், குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு புத்தி சேர்ந்தவராக மனோநிலை சரியில்லாதவராக ஆகியிருப்பார், அந்த காலத்தில் அறிவித்த ஹதீஸ்னையர், இப்படி அவர் அவருடைய தரத்தை அடிப்படையாக வைத்து ஹதீஸுகளை நிபுணர்கள் அவரை ஆதாரமாக எடுத்துக்குவாங்க. அந்த வகையில இந்த அப்துல் ஹுமைத் இப்னு சுலைமான் சொல்லக்கூடிய இவர் பலகீனமான ஒரு அறிவிப்பாளர். இவரிடம் வரக்கூடிய அறிவிப்பு தொடர்களுடைய ஹதீஸுகளை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் தபரானி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. அந்த வகையில கடமையான தொழுகைக்கு பிறகு கண்டிப்பா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தும், புராண முழுமையா ஓதி முடித்த உடனே கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்தும் பலகீனமானது. அதுக்காக கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்யக்கூடாதா? நபி வழி துவா செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டே தீருங்கிற வாக்குறுதியை நம்ம கொடுக்க முடியாது. ஏன்? அல்லாம அல்லாவுடைய கூதிரை கொடுக்கிறாங்க. இது போக இன்னொரு செய்தியையும் இந்த கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஆதாரமாக வைக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, பைஹகியில் இடம்பெறக்கூடிய பைஹகி இரண்டாவது பாகம் 374 பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, யார் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து விடுகிறாரோ அவருக்காக உடனே சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்பட்டு விடும், அவருடைய ஒரு துவா உடனே அங்கீகரிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற கருத்துல ஒரு செய்தி இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக குர்ஆனை ஓதி முடித்தவுடன் துவா செஞ்சிடணும். அன்பிற்குரியவர்களே, இதனுடைய நிலையும் அதுதான். இந்த ஹதீஸுடைய இரண்டாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய யசீத் பின் அஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர், பொதுவா மக்கள்கிட்ட இப்படி ஒரு மனநிலை இருக்கிறது, தௌஹீத் ஜமாத்காரங்க மட்டும்தான் இப்படி சொல்றாங்களோ. அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் நம்முடைய கருத்தல்ல. இந்த ஹதீஸுகளை பதிவு செய்யக்கூடிய, ஹதீஸுகளை கடந்திருக்கக்கூடிய, மிகப்பெரிய ஹதீஸுகளை நிபுணர்களாக விளங்கக்கூடிய இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய ஹதீஸுகளை நிபுணர் இமாம் தஹபி, இமாம் இப்னு ஹிப்பான், இது போன்ற மிகப்பெரிய ஹதீஸுகளை நிபுணர்களால இந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் தரம் பார்த்து தரம் பிரித்து நிராகரிக்கப்படுகிறார்கள். இவர் ஒரு மிக மோசமான ஒரு தன்மை கொண்டவர், பலகீனமான அறிவிப்பாளர், ஹதீசு கலையில இவருடைய ஹதீஸ் ஆதாரம் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட நபர்கள ஒருவர் தான் யசீத் பின் அஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளர். அதனால குர்ஆன் ஓதி முடிச்சுட்டா உடனே தௌர் பண்ணணும், ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேரு குர்ஆன பக்ஸ் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஹஜரத்தை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு சில இனிப்பு பலகாரங்களை எல்லாம் வச்சு ஒரு குர்ஆன் கத்தம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு துவா ஓதணும் என்கிற ஏற்பாடுகள் எல்லாம் இது போன்ற பலகீனமான ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்துதான் உருவானதே தவிர இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. துவா செய்யுங்க, ஆனால் இந்த கருத்துல ஓதி முடிச்ச பிறகு கேட்கிற துவா அல்லாஹ் மறுக்கவே மாட்டாங்கிற கருத்துல எல்லாம் ஹதீஸ் இருக்குங்கிற நம்பிக்கை இல்ல. அல்லாஹ் ஒரு குர்ஆனை முடிக்க வாய்ப்பு கொடுத்தான், தொடர்ந்து அல்லாஹ் என்னுடைய வாழ்நாள் நான் அதிகமாக உன்னுடைய வேதத்தை ஓதக்கூடிய வாய்ப்பு கொடு என்று பிரார்த்தனை செய்வது குற்றம் அல்ல. இப்படி செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவது குற்றம். இதை நாம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக ரமலானுடைய மாதத்துல முழு குர்ஆனை ஓதி தொழுகை நடத்த வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. அது சம்பந்தமாக எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பேசி இருக்கிறோம். இப்ப செய்தி என்ன, ரமலான் மாதத்துல முழு குர்ஆனை முடித்து இரவு தொழுகையை நடத்தி முடித்த பிறகு அந்த கடைசி நாட்களில குனூத் துவா ஓதி அதில் கூடுதலாக சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. எந்த அளவுக்கு ஆதாரம்னு சொன்னா, ரமலான் உம்ரா சென்று வந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், காபத்துள்ளாலேயே செய்யறாங்களே, ஆதாரம் இல்லாம செய்வாங்களா? துவாவுடைய ஒழுக்கம் நமக்கு தெளிவாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனை என்பது ரகசியமாக செய்ய வேண்டிய ஒன்று, பணிவாக செய்ய வேண்டிய ஒன்று. இரவுல இரவு தொழுகையில வித்ர தொழுகையில குனூத்து துவாவை சப்தமிட்டு ஓதி அதோடு சேர்த்து நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நடைமுறைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இட்டு கட்டப்பட்ட ஹதீஸையாவது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல செஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? சவுதியில செய்கிறார்கள் என்பதால் அது மார்க்கத்துடைய அடிப்படையாக எடுத்துக்கொள்ள தகுதியானதா?
அன்பிற்குரியவர்களே, சவுதியில செய்யறாங்கிறதெல்லாம் மார்க்கம் அல்ல. இந்த குன்னூத்து துவாவுடைய அடிப்படை நம்ம முதலில் விளங்கி கொண்டு அதற்கு பிறகு இதுவெல்லாம் சரியா தவறாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ரொம்ப எளிமையாக. இந்த குன்னூத்து துவா தொடர்பாக வரக்கூடிய செய்தியை பாருங்க. ஹுதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். நம்ம தொழுகையில ஓதக்கூடிய அல்லாஹும் அஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்ற அந்த குனூத்து துவாவை நம்ம பார்க்கிறோம். திருமீதி நடைபெறக்கூடிய 4261 ஹதீஸ். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை சொல்லி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இரவுல வித்ரு தொழுகையில ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆனா என்ன நிலைமை, யார் தங்களை சாபி மதுகப் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் சுபுஹு தொழுகையிலே ஓதுகிறார்கள். யார் தங்களை ஹனபி மதுகப் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் இரவில வித்ரு தொழுகையிலே ஓதுகிறார்கள். சாபி என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ்ல உள்ள இந்த துவாவோடு சேர்ந்து கூட சில வார்த்தைகளை சேர்த்து தினமும் சுபுஹு தொழுகையில கைகளை உயர்த்தி ஓதுகிறார்கள். ஹனபி மதுகபில இரவுல வித்ரு தொழுகையில குனூத் என்று ஒரு பிரார்த்தனையை ஓதுகிறார்கள். அந்த பிரார்த்தனை எந்த விதமான ஹதீஸிலும் சொல்லப்படாத ஒரு பிரார்த்தனை. இதோ இது போன்ற நடைமுறைகள்ல உருவானதுதான் ரமலான்ல மட்டும் கடைசி 10 நாட்கள்ல முழுமையாக குரானை முடிச்சுட்டு குனூத்தோடு சேர்த்து வேறு வேறு பிரார்த்தனைகளையும் ஓதக்கூடிய ஒரு நடைமுறை சவுதியில இருக்கிறது. மார்க்கத்துல இந்த குன்னூத்து துவா தொடர்பான அங்கீகாரம் என்னவென்று சொன்னால், வித்ரு தொழுகையில் ஓத வேண்டும். வித்ரு தொழுகையுடைய கடைசி ரகாத்துல ஓதணும். கைகளை உயர்த்தி எல்லாம் ஓதுவதற்கு ரசூலுல்லாஹி அவர்கள் வழிகாட்டி தரவில்லை. ஒன்று, வித்ரு தொழுகையுடைய கடைசி ரகாத்துல அல்ஹம்து சூராவையும் துணை சூராவையும் ஓதி முடித்த பிறகு தக்பீர் கட்டிய அந்த நிலையிலேயே ஓதுவதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அல்லது துணை சூராவை ஓதி முடித்து விட்டு ருக்குவுக்கு சென்று பிறகு நிலைக்கு வந்த நிலையில அந்தந்த உறுப்புகள் அதற்குரிய இடங்களில் இருக்கும் நிலையிலேயே குனூத்து ஓதினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இதுக்கு தான் ஆதாரம் இருக்கிறதே தவிர, வித்ரு தொழுகையில சத்தமிட்டு கையேந்தி ஓதுவதற்கோ சுபுஹ் தொழுகையில ஓதுவதற்கோ அந்த குனூத்து துவாவோடு வேறு வேறு துவாக்களை சேர்த்து கொள்வதற்கோ எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் இதையும் நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குர்ஆன்லயே அரபியில இருக்கக்கூடிய குர்ஆனோடு சேர்த்து சதக்கல்லா கதமுல் குர்ஆன் துவா என்கிற ஒரு துவாவை அச்சிட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த துவாவையாவது ஓதலாமா? பிரார்த்தனை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பதால் பிரார்த்தனையோடு தொடர்புடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் தெளிவு பெற வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்குது. குரானை ஓதி முடிச்சுட்டு கத்தமல் குரான் துவா ஓதிட்டு தான் பிறகு அடுத்து குரானை தொடங்கணும். குரானோடு சேர்த்து அந்த துவாவும் அச்சிடப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் வஹி மூலமாக அருளப்பட்டதே தவிர அந்த கத்தமல் குரான் துவா என்று சொல்லக்கூடிய குரானுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த துவாவெல்லாம் வஹியில அருளப்படல. அதனால் அதை ஓதுவது என்பது மார்க்கமாகவும் ஆகாது. அதோடு சேர்த்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த சட்டத்துல குர்ஆன் இருந்ததா? நபித்தோழர்கள் உள்ளங்களிலே குர்ஆனை பாதுகாத்து வைத்திருந்தார்கள். எலும்புகளிலும் வேறு வேற சுவடிகளிலும் எழுதி பாதுகாக்கப்பட்டிருந்தது. தவிர இப்படி இருக்கக்கூடிய இந்த சட்டத்துல முழு குர்ஆன் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போது முழு குர்ஆனை ஓதிவிட்டு ஒரு துவாவை ஓதுவது நபி வழி என்று சொல்வதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் புகாரில் இடம்பெறக்கூடிய 5000வது ஹதீஸ் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னோடு இருந்த நபி தோழர்களில் நான் தான் குர்ஆனுடைய அதிகமான பகுதிகளை மானம் செய்தவனாக இருந்தேன். ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயங்களில தனித்திறமை பெற்றவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் தொடர்பாக நான் தனித்திறமை பெற்றவனாக இருந்தேன். 70 அத்தியாயங்களை மனனம் செய்தவனாக நான் இருந்தேன். இருந்த சஹாபாக்கள்ல அந்த நேரத்துல குர்ஆன் தொடர்பான அதிக ஞானம் அதிக மனனம் பெற்ற ஒரு நபி தோழராக அப்துல்லா இப்னு மசூத் இருக்கிறாங்க. எவ்வளவு? 70 சூராக்கள். அப்போ முழு குர்ஆனையும் ஓதி துவா ஓதக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது இல்லை என்பதற்கு இது ஆதாரம். ஒவ்வொருத்தர் அவ்வளவுதான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்தாங்க. முழுமையாக மனனம் செய்தவர்கள் யாராவது இப்படி துவாவை ஓதினார்கள் என்ற ஆதாரம் இருக்கிறதா பார்த்தா அதுக்கும் ஆதாரம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம இந்த விஷயங்களை விளங்குறதாக இருந்தால், தஃப்ஸீர் தபரி திருக்குறானுக்கு எழுதப்பட்ட பல்வேறு விளக்க உரைகளிலே ஒன்று தஃப்ஸீர் தபரி என்று சொல்லக்கூடிய ஒரு தஃப்ஸீர். அதனுடைய 6வது பாகம் 41வது பக்கத்துல ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கு 7 முன்பு வரை குர்ஆன் இறங்கி கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் மூத்தாகிறதுக்கு 7 முன்னாடி வரைக்கும் குர்ஆன் இறங்கி கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்துல யார் முழு குர்ஆனை ஓதிவிட்டு இப்படி துவா ஓதுனாங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியும்?
முழு குரானை ஓதிவிட்டு துவா ஓதுவது நபி வழி என்றால், நபி அவர்களுடைய காலத்திலேயே நீண்ட நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய மரணத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முழு குரான் அருளப்பட்டு தொகுக்கப்பட்டு இப்படி பைண்டிங் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதை முழுமையாக ஓதப்பட்டு அதுக்கு பிறகு துவா ஓதப்பட்டிருந்தால் ஆதாரம் சொல்லலாம். அல்லாஹுடைய தூதர் மரணிக்கிறதுக்கு 7 நாட்களுக்கு முன்பு வரை குரான் அருளப்பட்டு கடைசி வசனம் ரசூலுல்லாஹி மூத்தாவதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் கலால தொடர்பான வசனம் சூரத்து நிசாவுடைய கடைசி 176வது வசனம் அருளப்பட்டதாக நாம் அறிவிப்புகளை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது குரான் ஓதி முடிச்சு ஒரு துவா ஓதுறது நபி வழி, அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது ஹதீஸ் என்றெல்லாம் சொல்லுவது ஆதாரம் இல்லாத விஷயங்கள் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக துவா தொடர்பாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அழுது கேட்கப்படும் துவா நிச்சயமாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கொசுவுடைய தலையளவாவது கண்ணீர் வந்துடணும், அப்படி வந்துருச்சுன்னா அந்த துவாவை அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். யார் சொன்னது? அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் என்ற பெயரை ஒன்றை சொல்லுவதாக இருந்தால் ஒன்று அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கணும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இப்படி இரண்டு வழிகளிலும் வராத ஒரு செய்தி எவ்வளவுதான் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமான செய்தியாக உணர்வு பூர்வமான செய்தியாக இருந்தாலும் உள்ளத்துல அப்படியே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருந்தால் அது மார்க்கமாக. அப்படி இருக்கும் பொழுது அழுது கேட்கக்கூடிய பிரார்த்தனையை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான். எனவே அழுது கேட்க வேண்டும். இன்னும் இந்த தரீகத் என்று சொல்லக்கூடிய சூஃபிசம் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, அழுக வரலைனாலும் பரவாயில்ல, அழுகிற மாதிரியாவது நடித்து கேளுங்க. என்ன அல்லாஹ் ஏமாத்துறீங்களா? சில தரீகாவாதிகள் சில தபலீக் சகோதரர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்ற வார்த்தையை வேறு அங்கே சேர்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ்விடத்துல அழுது கேளுங்கள், அழுகை வராவிட்டால் அழுவதை போன்றாவது நடித்து கேளுங்கள். அல்லாஹ்க்கு எது நடிப்பு எது நடப்புன்னு தெரியாதா? அல்லாஹ் விவரம் இல்லாதவனா? எப்படி கேட்க வேண்டும் என்பதற்கும் எப்படி எல்லாம் கேட்க கூடாது என்பதற்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில அழுது கேட்டாதான் கபூல் ஆகும், எனவே அழாமல் கேட்காதீர்கள் என்ற ஒழுக்கம் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? தனிமையில ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாமடத்தில் அழுகிறான் என்றால் அதற்கு அனுமதி இருக்கிறது. அழுது கேட்டால் தான் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? திருக்குறான் சொல்லுகிறது 7வது அத்தியாயம் 55வது வசனம், 7வது அத்தியாயம் 205வது வசனம். ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லி காண்பிக்கப்பட்ட வசனங்கள் இங்கெல்லாம் நல்லா சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் கேளுங்கள் என்று அல்லாஹ் ஒழுக்கம் சொல்லுகிறானே தவிர அழுதுதான் கேட்கணும், அழுது கேட்கலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? அழுது கேட்பது குற்றம் அல்ல, அழுதுதான் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் அதை அல்லாஹ் ஏற்பான் என்று சொல்லுவது தவறு. இந்த வித்தியாசத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கபரஸ்தானுக்கு செல்லுகிறோம், மரணித்தவர்களை அடக்குவதற்காக அல்லது வேறு சந்தர்ப்பங்களிலே மன்னரையை சந்தித்தால் மறுமை ஞாபகம் வரும் என்பதற்காக கபரிஸ்தானுக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் பலருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மன்னரை வாசிகளுக்காக பிரார்த்தனை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தாக மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது குற்றமா அல்லது கைகளை உயர்த்தாமல் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா, இது தொடர்பாகவும் நாம் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தாமல் பிரார்த்தனை செய்வது தடை அல்ல, கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதற்கும் நபி வழியில் ஆதாரம் இருக்கிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1774வது ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உள்ள புது கபரஸ்தானுக்கு சென்று பிரார்த்தனை அந்த மன்னரை வாசிகளுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அப்பொழுது தங்களுடைய கைகளை உயர்த்தியவர்களாக பிரார்த்தித்தார்கள். உயர்த்தி பிரார்த்தனை செய்வது அனுமதிக்கப்பட்ட விஷயம், கைகளை உயர்த்தாம பிரார்த்தனை செய்வது குற்றம் அல்ல, அதற்கு மார்க்கத்தில் அங்கீகாரம் இருக்கிறதுங்கிறத நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சிலருக்கு இப்படி சந்தேகம், மன்னரை வாசிகள் கபருக்கு முன்னாடி போய் நின்று கைகளை உயர்த்தி கேட்கும் பொழுது அவர்களிடத்துல கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை நாம் சுன்னத்திற்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் என்பதுதான் நிதர்சனமே தவிர கைகள் அவங்களுக்கு முன்னாடி உயர்த்துறதால மன்னரை வாசிகள் இடத்துல கேட்கிறோம்ங்கிற அர்த்தம் எல்லாம் வராது. நாம் இந்த சந்தேகத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது துவா தொடர்பாக விளங்க வேண்டிய விஷயம், துவா செஞ்சு முடிச்ச உடனே கைகளை இப்படி தேய்த்து முகத்தில் அப்படி தடவிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்தி பரவசமான ஒரு நிலை பரவலாக இஸ்லாமிய சமூகத்தில் குறையோடி போயிருக்கிறது. இதற்கும் எப்படி ஆதாரத்தை காட்டுகிறார்கள் என்று சொன்னால், திருமிதி, இப்னு மாஜா, அபு தாவூத், பைஹகி, இப்னு ஹிப்பான், முசன்னஃப் அப்துர் ரஸ்ஸாக், கன்சல் உம்மால்,
தபுராணி இப்படி பல நூக்கள் இடம் பெறக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க. தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். துவா செய்து முடித்த பிறகு கைகளை தேய்த்து முகத்தில் தடவி கொள்ளக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய அனைத்து ஹதீஸுகளுமே பலகீனமான ஹதீஸுகள் தான். அந்த ஹதீஸ்ல ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய பல அறிவிப்பாளர்கள் ஈசா இப்னு மைமூன், ஜுபைர் இப்னு முத்தை, இப்படி பல அறிவிப்பாளர்கள், யஸீத் இப்னு ஜுபைர், பல அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடிய இந்த செய்திகள் அனைத்துமே பலகீனமானதுதான். அதனால் பிரார்த்தனை செய்துவிட்டு கைகளை தடவி முகத்தில் தேய்த்துக் கொள்ளக்கூடியது நபி வழி என்பதோ, அப்படி செய்வது மார்க்கம் என்பதோ யாரும் ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தால் அதை நாம் நிராகரிக்க வேண்டும், அது மார்க்கமாக ஆகாது. அடுத்ததாக அங்கிருக்கக்கூடியவர்களே, மிகப்பெரிய துவா தொடர்பான மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், நம்முடைய தேவைகளை நாம் அல்லாவிடத்துல கேட்கிறோம். யாழ்லா எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, என்னுடைய இந்த பிரச்சனை தீர்த்துவை, எனக்கு இந்த நிம்மதியை கொடுன்னு சொல்லி கேட்கிறோம். என்னதான் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் நமக்கு எது நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முற்கூட்டியே முடிவு செய்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது நாம துஆ கேட்கறதால என்ன மாற்றம் ஏற்பட்டு போகுது? இது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே பலர் கேட்டிருக்கிறார்கள், நமக்கு எது கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன மாதிரி சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தணும், எப்படிப்பட்ட விஷயங்களை நம்மளை பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு கவலை, எந்த அளவுக்கு சந்தோஷம், எந்த அளவுக்கு நெருக்கடி, எந்த அளவுக்கு நிம்மதி, இதெல்லாம் நமக்கு எப்ப எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அல்ல முடிவு செஞ்சுட்டான். அப்படி இருக்கும் பொழுது நாம துவாவின் மூலமாகத்தான் கேட்டால கரணமா நமக்கு தான் முடிவு செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய துவாவால் முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் மாறிவிட போகிறதா? வெளிப்படையாக பார்த்தால் இந்த கேள்வி மிக மிக நியாயமான ஒரு கேள்வியாகத்தான் தோன்றுகிறது. ஏன்? திருக்குறான்ல ஹதீஸ்ல இதற்கு பல ஆதாரங்களையும் நம்மளால பார்க்க முடியும். திருக்குறான்ல இடம்பெறக்கூடிய உதாரணத்திற்காக நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எதை விதித்து விட்டானோ அதுக்கு மாத்தமா எதுவும் நடக்க போறதில்ல, விதி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் அறிவுப்படிதான் ஒவ்வொன்றும் நடக்கின்றன என்று நம்புவது ஈமானுடைய ஒரு பகுதி. இதுவெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் விரிவாக விளக்கமாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது அத்தியாயத்துடைய 70வது வசனம், 57வது அத்தியாயத்துடைய 22வது வசனம், உதாரணத்துக்காக முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5160வது ஹதீஸ், இப்படி பல இடங்களில் அல்லாஹ் எதை நாடினானோ, எதை விதித்தானோ அதுதான் நடக்க போகுது, அதுக்கு மாற்றமா எதுவுமே நடக்காதுங்கிற கருத்து பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் துவா செய்வதால் நம்முடைய விதி மாறிவிட போகிறதா, துவா செய்வதால் நமக்கு வரப்போறது வராம இருக்க போகுதா, துவா செய்யறதால நமக்கு வரக்கூடாதுங்கிற அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட விஷயம் வந்துட போகுதா? என்ன குர்ஆன் இப்படித்தானே சொல்லுகிறது, ஹதீஸ் இப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை ஒட்டி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸோடு தொடர்புடைய ஒரு சந்தேகம், யார் தங்களுடைய வாழ்வாதார தேவைகள் நல்ல விதமாக நிறைவேற்றப்பட வேண்டும், அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தங்களுடைய உறவை பேணி வாழட்டும் அப்படிங்கிற கருத்துல ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸோடு இதே போன்ற சந்தேகம், நம்ம எவ்வளவு நாள் வாழணுங்கிறது அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான், நமக்கு வாழ்வாதார தேவைகள் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அப்படி இருக்கும் பொழுது உறவை பேணி வாழ்வதால நமக்கு நிறைய செல்வம் கிடைச்சிருமோ, உறவி பேணி வாழ்வதால நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துருவோமோ, அது எப்படி அல்லாஹ் விதிச்சுட்டானே? இதே போன்று பிரார்த்தனை தொடர்பாக வரக்கூடிய இதே சந்தேகம் அந்த விஷயங்களிலும், உறவை பேணி வாழ்வதால் நம்முடைய செல்வம் அதிகரிக்கும் அல்லாஹ் சொல்றது எப்படி? உறவை பேணி வாழணும் ஓகே, அதனால செல்வம் எப்படி அதிகரிக்கும்? நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானே? தெளிவாக நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு விஷயங்களை சொன்ன அதே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். 13வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூல பதிவேடு, தாய் பதிவேடு என்னிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதுல உள்ளத அழிச்சிருவான், அல்லாஹ் நாடினால் அதுல உள்ளத திருத்துவான், அல்லாஹ் நாடினால் ஏற்கனவே இல்லாத ஒன்றை அதுல சேர்ப்பான். ஏன்? மூல பதிவேடு என்னிடத்தில் இருக்கிறது, மாஸ்டர் பிரிண்ட் நான் வச்சிருக்கிறேன், அதுல எடிட் பண்ணி பிறகு அதுல இருந்து காப்பி போட்டு கொடுத்தா சர்வ சக்திக்கும் அல்லாஹ் ஒரு வழி சொந்த காரணங்கிறத இது போன்ற விஷயங்களில் அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அல்லாஹ் அதையெல்லாம் சொல்லுகிறானோ அதே அல்லாஹ் தான் இதையும் சொல்லுகிறான். நமக்கு புரியதற்காக சொல்வதாக இருந்தால், தொழுகை முறையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. தொழுகையில் எப்படி இருக்கணும்? நேராக நிற்க வேண்டும், கைகளை கட்ட வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய, நிலையில நிற்க வேண்டும். இப்படித்தான் தொழுகை முறை.
அதே ரசூலுல்லா நின்று தொழ முடியாதவங்க உட்கார்ந்து தொழட்டும் சொல்றான். அது என்ன, அங்க நின்று தொழ சொன்னீங்களா, இங்க எப்படி உட்கார்ந்து தொழ சொல்லுவீங்க, உட்கார்ந்து தொழ முடியலையா, படித்த நிலையில அவர்கள் அல்லாஹ்வின் நிலை என்ன, இங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க, யாராவது கேட்போமா, யார் அதை சொல்லுகிறாரோ அவர் தான் இங்கேயும் சொல்லுகிறார். ஒரு முதலாளி சொல்லுகிறார், காலையில 8:30 வந்து கடையை திறக்கணும், நைட் 8:30 வரைக்கும் நீங்க கடையில தான் இருக்கணும், எஸ் காரணத்தை கொண்டு கட்டி விட்டு போக கூடாது, இதுதான் உங்க பொறுப்புன்னு சொல்லுகிறார். அதே முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொல்றாரு, போய் ஈடி பில்லு கட்டிட்டு வாங்க, என்னங்க 8:30 கடையை விட்டு வெளியே போவேனான்னு சொன்னீங்களே, என் குழந்தைய போய் ஸ்கூல்ல இருந்து கொண்டு கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருங்க, இன்னைக்கு ஆட்டோ வரல, என்னங்க கடையை விட்டு வெளியே போவேனான்னு சொன்னீங்களே, சாப்பாடு லேட் ஆயிருக்கு நான் போற மாதிரி இல்ல, வீட்டுல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு, என்னங்க கடையை விட்டு போக, யார் அதை சொன்னாரோ அவர் தான் இதையும் சொல்லுகிறார். அதனால் அது முரண்பட்ட செய்தியாக ஆகாது, முரண்பாடு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஓனருடைய விஷயத்தை புரிஞ்ச நாம, ஒரு அதிகாரியுடைய விஷயத்துல முரண்பாடு இல்லை என்று புரிந்த நாம், சர்வ சக்திக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய நாட்டைப்படிதான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனே சொல்லுகிறான், மூல பதிவேடு என்னிடத்துல இருக்கிறது, நான் நாடினால் திருத்துவேன், நான் நாடினால் சேர்ப்பேன், நான் நாடினால் நீக்குவேன். 13வது அத்தியாயத்துடைய 39வது வசனம். திருக்குறானோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தினால் நம்முடைய மார்க்க அறிவு இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதே நமக்கு ரொம்ப யோசனையா இருக்குது, நமக்கு புரிந்த மொழிகளிலே அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இனியாவது நம்ம குரானோட தொடர்பு அதிகப்படுத்தி நம்முடைய மார்க்க ஞானத்தை அதிகப்படுத்தணும். அந்த வகையில துவாவின் மூலமாக விதியை மாற்ற முடியுமோ, துவாவின் மூலமாக இது கிடைக்கணும் முடிவு செய்யப்பட்டதை தடுக்க முடியுமோ, துவாவின் மூலமாக கிடைக்காதனும் அல்லாஹால் முடிவு செய்யப்பட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்ங்கிற சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், வலியுறுத்தி கேட்க வேண்டும், அனைத்தையும் கேட்க வேண்டும். துவா தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை விட்டும் நாம் நீக்கம் பெற வேண்டும். மேலும் இந்த பிரார்த்தனை தொடர்பாக உள்ள சந்தேகம் வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அவனிடத்திலே மட்டும் கேட்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.